ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீ ரகவ் சயின்ஸ் நோபல்ஸ் தமிழ். இப்போ இன்னைக்கு நம்ம எபிசோடில் மோர் அபவுட் ஹார்ட் அண்ட் பிளட் பற்றி பார்ப்போம். போன வீடியோவில் நான் ஹார்ட் அண்ட் சர்க்குலேஷன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேங்க. அதை நிச்சயமாக போய் பார்க்கணுங்க. பார்க்காட்டி இருந்தால் ஓகே, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஓகேங்க, இப்போ நான் வீடியோக்குள்ளே போகிறேன். ஓகே, இப்போ நான் ஹார்ட்டை பற்றி சொல்லலான்ட்ருக்கேன். ஹார்ட் அப்படிங்கிறது மஸ்குலர் ஆர்கன் விச் இஸ் மேட் ஆஃப் கார்டியாக் மசில். கார்டியாக் மசில்ங்கிறது ஒரு இன்வால்ட்ரி மசில்ங்க. இப்போ மசில்ஸ் ஆர் த்ரீ டைப்ஸ் மெயின்லி: கார்டியாக் மசில், இன்வால்ட்ரி மசில், வாலண்ட்ரி மசில். இதில் ஒன்று தான் கார்டியாக் மசில், அதாவது ஹார்ட் மேடப் ஆஃப். இப்போ நசப்டம் அப்படின்னு தான் என்ன பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தெரிஞ்சால் டிஆக்சிஜனேட்டட் ஆக்சிஜன் பிளட் அப்படின்னு போன வீட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது அப்படின்னா என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ இந்த ஹார்ட் ரைட் ஹார்ட்டில் எப்போவுமே டிஆக்சிஜனேட்டட் பிளட் அப்படி தான் வருங்க. அது லெஃப்ட் ஹார்ட்டில் ஆக்சிஜனேட்டட் பிளட் மட்டும்தான் ஃபில் பண்ணியிருக்குங்க. இதனால ஒரு செப்டம் தேவைங்க, அதாவது நடுவில் ஒரு வால் மாதிரி இருக்குங்க. இப்போ சைனா வால் எப்படி இருக்குங்க அதே மாதிரி தான். இது வால் மாதிரி இருந்து ரெண்டு பிளட் மிக்ஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இதுக்கு இதுதான் செப்டம் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ நான் இப்போ நம்ம சோல்ஜர்ஸ் எப்படிங்க, நம்ம பாடி கார்டு தானே, அவங்க போய் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க தானே நம்ம சிட்டியை, அதே மாதிரி தாங்க. அதுக்கும் ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குங்க ஹார்ட். நிறைய பேர் கேஜுன்னு சொல்கிறீங்க, அதுவும் கரெக்ட் தான். இன்னொன்று மெயின் இது வந்து ஒரு டிஷ்யூ, அதாவது பெரிகார்டியம் அப்படிங்கிறது தாங்க. இந்த பெரிகார்டியம் த்ரீ லேயர்ஸாக இருக்குங்க. மூணு லேயர் ஆஃப் பெரிகார்டியம் ஹார்ட்டில் இருக்குங்க, அவுட் சைட் சர்ஃபேஸில் இருக்குங்க. இப்போ செப்டம், கார்டியாக் மசில் இதை பற்றி தான் பார்த்தோங்க. அப்புறம் பெரிகார்டியம் பற்றியும் பார்த்தோங்க. இப்போ நான் மறுபடியும் பிளட்டுக்கு போகிறேங்க. பிளட் பிளட் ஆர் த்ரீ டைப்ஸ் செல்ஸ்: ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ். இதெல்லாம் ஒரு எல்லோயிஷ் ஃப்ளூயிட் மேலே ஃப்ளோட் ஆகுங்க. பிளட் தான் இந்த பிளட்டில் இருக்கிற ஒரு பார்ட், எல்லோயிஷ் பார்ட் தான் பிளாஸ்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் தான் டபிள்யூபிசி, ஆர்பிசி அண்ட் பிளேட்லெட்ஸ் ஃப்ளோட் ஆகுங்க. இந்த டபிள்யூபிசி சொல்லப்போனால் கொஞ்சம் அதிக நம்பர்லேயே இருக்குங்க. ஏன்னா அது சோல்ஜர் ஆஃப் அவர் பாடி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் சின்ன வயசில். அதை டீப்பாக பற்றி பார்ப்போம். இது மெயினாக சிக்ஸ் டைப்ஸ் இருக்குங்க. அதில் சிலர் தான் மோனோசைட்ஸ், மோனோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு ஒரு ஜாப் இருக்குங்க. இது இப்படி தான் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு ஒரு ஜாப் இருக்குங்க. அதில் ஒன்று தான் மோனோசைட்ஸ். இது சயின்டிஃபிக்காக லூக்கோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டபிள்யூபிசியை லூக்கோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஆர்பிசிக்கு போகிறேங்க. ஆர்பிசி அப்படின்னா ரெட் பிளட் செல்ஸ் ஆர் ரெட் பெல் கார்பசல்ஸ், ரெட் பிளட் கார்பசல்ஸ். ஓகே, இப்போ இதான் இதுலேருந்தான் நம்ம ஆக்சிஜன், ஃபுட், வேஸ்ட் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகுங்க. இங்கே இதான் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்போர்ட் ஆகுங்க. இதுக்கு தான் ஒரு காம்பனண்ட் இருக்குது, அதுக்கு தான் ஹீமோக்ளோபின். ஹீமோக்ளோபின் அப்படிங்கிறது வந்து அயன் பிக்மெண்ட். இங்கே ஆக்சிஜன் ரியாக்ட் ஆகும் ஹீமோ ஆக்சிஜன் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் ஆகும், ஹீமோ ஆக்சைடு அப்படிங்கிறது ஒன்று ஃபார்ம் ஆகுங்க. இங்கே என்ன ஆகுனா ஹீமோக்ளோபின் தான் பிளட்டுக்கு ரெட் கலர் அப்படி அந்த ஒரு கலர் எஃபெக்டை கொடுக்குங்க. இப்போ நான் பிளேட்லெட்ஸ் போகிறேங்க. பிளேட்லெட்ஸ் அப்படி அது வந்து நிறைய ஃபைபர்ஸ் ஆலும் மேடப்பாக இருக்குங்க. இது என்ன பண்ணுன்னா பிளட் கிளாட் பண்ணுங்க. அது என்ன ரத்த கட்டம், ரத்த கட்டிக்குச்சு அப்படி சொல்லுவாங்களா, அதுவும் இல்லைங்க. இது என்ன பண்ணணும்னா இப்போ ஏதாச்சும் ஸ்க்ராட்ச் இல்லை ஏதாச்சும் அடிபட்டுச்சுன்னா பிளட்டு வெளியே வருங்களா, ப்ளீட் ஆகுங்களா, அது அந்த நேரத்தில் பிளேட்லெட்ஸ் அவர் வேலைக்காமக்குங்க. அது வந்து அது ஃபைபர்ஸ் ஆலும் மேடப்பாகும். அது வந்து அப்படியே ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணி பிளட் லாஸை தடுக்குங்க. இதுதான் மோர் அபவுட் ஹார்ட், மோர் அபவுட் பிளட். கீப் ஆன் வாட்சிங் ஃபார் மோர் அண்ட் எக்ஸைட்டிங் வீடியோ. திஸ் இஸ் மீ ஸ்ரீ ரகவ் ஸ்டாண்டிங் ஆஃப். சி ஃபார் மோர் வீடியோஸ், சப்ஸ்கிரைப். பை பாய்.